Hello friends, welcome back to our channel, Simply Aari. In this video, we will see a sleeve designing. This is a net reference design. This sleeve is first a border work. This border is front neck and back neck. We will see the two of them. This sleeve designing will be easy to do. A full blouse will be easy to ready. Now, first, we will sleeve the measurements mark and frame fix. அதோட border work மட்டும் நான் first start பண்ணியிருக்கேன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டிச்சஸ் தான் ரெண்டு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன் ஆன்டிக் கலர் ஜரி யூஸ் பண்ணி அதுக்கு மேலே ஆன்டிக் கலர் sugar bead யூஸ் பண்ணி ஒரு லைன் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த sugar bead லைனுக்கு மேலேயும் நான் வந்து பீட் ஒர்க் தான் பண்ண போகிறேன் அதுக்காக டல் கோல்டில் 5 mm ஹாஃப் பீட் எடுத்திருக்கேன் இந்த பீடை ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிளாத் கலர்லேயே நார்மல் மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன் இந்த sugar bead லைன்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நான் வந்து ஃபஸ்ட் த்ரெட் எடுக்கிறேன் இதை ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் வந்து அயன் நீடில் யூஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் வந்து ரிவர்ஸில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம் இப்போது இந்த லூப்புக்குள்ளே ஒரு 5 mm பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன் இந்த 5 mm பீடை சுற்றியும் நான் வந்து sugar bead ஒர்க் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி சைட்ஸில் டிஸ்டன்ஸ் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இந்த பீட் லைனை நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த பீடுக்கு பக்கத்தில் ஒரு நார்மல் செயின் ஸ்டிச் போட்டுட்டு நான் வந்து அடுத்த பீட் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன் இந்த நார்மல் செயின் ஸ்டிச்சுக்குள்ளே sugar bead போகிற அளவுக்கு கேப் இருக்கணும் இந்த மாதிரி கேப் விட்டு விட்டு 5 mm ஹாஃப் பீடை ஒரு லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ இந்த 5 mm பீட் வந்து ஃபுல்லாக ஒரு லைன் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு அடுத்தது இதை சுற்றி sugar bead வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் இந்த sugar bead வந்து நான் வேவி லைனாக ஸ்டிச் பண்ண போகிறேன் அதுக்காக இந்த 5 mm பீடுக்கு பக்கத்துலேயே இருந்து நான் த்ரெட் எடுக்கிறேன் இதுலேயும் நம்ம வந்து ரெண்டு sugar bead-ஆக கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம் ஆல்ரெடி அந்த ரெட் கலர் ஸ்லீவ் டிசைன்லேயே நம்ம பண்ண ஒரு ஸ்டிச் தான் இது பீட்ஸ்க்கு நடுவில் கேப் எதுவுமே தெரியாத மாதிரி நல்லா க்ளோஸ்டாக வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் இந்த வேவ் டிசைனில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இதில் வந்து 5 mm ஹாஃப் பீட் நம்ம டல் கோல்டில் கொடுத்துருக்கோம் அதை சுற்றி ஆன்டி கலர் sugar beads யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இந்த லைன் வந்து ஹைலைட்டடாக தெரியும் இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ ஒன் சைடு வேவ் லைன் வந்து sugar beads யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்தது இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் போட போகிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம இதிலேருந்து த்ரெட் எடுத்தோமோ அதே இடத்துலேருந்தே எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வேவ் லைன் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் ரெண்டு sugar beadாகவே கொடுத்துக்கலாம் ரெண்டு பீடுக்கும் நடுவில் நம்ம ஸ்டிச் பண்ணும் போது பீட்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகி வரக்கூடாது அதுக்காக சென்டரில் ஒரு நார்மல் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து கண்டினியூ பண்ணலாம் இதில் வந்து ஒரு பீடுக்கு மேலே இன்னொரு பீடு வர மாதிரி ஸ்டிச் பண்ணால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அதனால் எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல ஒரு நார்மல் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள் நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும் இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்ப்போம் இந்த பீடு ஒர்க் வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதுக்கு அடுத்தது வந்து சின்ன சின்ன ஃப்ளவர் ஒர்க் பண்ண போகிறோம் அதுக்காக நான் வந்து கோல்டன் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஸ்டோனை ஒட்டிக்கலாம் ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் நடுவில் இருக்கிற கேப் வந்து நம்ம 5 mm பீடில் ஒரு 3 beads டிஸ்டன்ஸ் விட்டு வச்சுக்கலாம் ஸ்டோன் ஒட்டிட்டு நல்லா காய விட்டுடலாம் ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் இதை சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் நம்ம ஒட்டின ஸ்டோன் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இதை சுற்றி ஆன்டிக் கலர் sugar beads யூஸ் பண்ணி ஒரு லைன் ஸ்டிச் பண்ண போகிறேன் இது வந்து ஆல்ரெடி நம்ம புட்டா வீடியோலேயே பார்த்த ஸ்டிச் தான் மெஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரெண்டு பீடாகவே வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கரெக்டாக டேர்ன் பண்ண முடியல அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஒரு பீடாகவே கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஃபுல் ரவுண்டும் கேப் இல்லாமல் பீட்ஸ் கொடுத்து கவர் பண்ணிடுங்க அதே மாதிரி இதுக்கு நாட் போடும்போதும் இந்த பீட்ஸ்க்கும் ஸ்டோனுக்கும் நடுவில் த்ரெட்டை கொடுத்து நாட் போடுங்க அந்த மாதிரி நம்ம நாட் போடும்போது நல்லா நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும் இதே மாதிரி மற்ற ஸ்டோனையும் சுற்றி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு பார்ப்போம் இந்த sugar bead ஒர்க் வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து நான் ரிங் நாட்ஸ் போட போகிறேன் ஃப்ளவருக்கு அதுக்காக 6x6 12 strands எடுத்து நான் இந்த மாதிரி நீடில் செட் பண்ணியிருக்கேன் ரிங் நாட்டுக்கு த்ரெட் வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படின்றது ரிங் நாட் டியூட்டோரியல்லே நான் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ தெரியாதவங்க அந்த வீடியோ ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃப்ளவர் விட்டு ஒரு ஃப்ளவருக்கு தான் ரிங் நாட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் லெஃப்ட் சைட் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த பீட் லைனுக்கு கொஞ்சம் மேலேருந்தே த்ரெட் எடுத்துக்கிறேன் ஃபுல் த்ரெட்டும் வெளியில் எடுத்துகிட்டு த்ரெட்டை இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க
இப்போ நீடில் ரெண்டு தடவை த்ரெட் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம த்ரெட் எடுத்ததுக்கு பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணுறேன். இந்த ஃபிங்கரை வச்சு ஃப்ரேம்க்கு மேலே இருக்கிற த்ரெட்டை லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் த்ரெட்டை வந்து ஃப்ரேம் கழியில் இழுங்க. அப்போது நாட் வந்து நீட்டாக கிடைக்கும். சப்போஸ் நம்ம அந்த கையை விட்டுட்டோம் அப்படின்னா த்ரெட் வந்து சிக்காகிறதுக்கோ இல்லை நாட்டோட ஷேப் வந்து மாறுறதுக்கோ சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரிங் நாட்டோட சைஸையும் நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கிற த்ரெட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சின்ன நாட்டாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் த்ரெட்டை இழுத்துட்டு எந்த சைஸ்க்கு நாட் வேணுமோ கரெக்டாக அந்தளவுக்கு மட்டும் த்ரெட்டை விட்டுட்டு ஃப்ரேம் கடியில் த்ரெட்டை இழுத்திங்கன்னா நாட்டோட சைஸ் வந்து சின்னதாக கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ளவர் ஒர்க் வந்து நம்ம ரிங் நாட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும் போது மேக்ஸிமம் நம்ம போடுற எல்லா நாட்ஸுமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் ஃபுல் ஃப்ளவராக போடாமல் ஒரு ஹாஃப் ஃப்ளவர் மாதிரி தான் போட போகிறேன். ரெண்டு லேயர்ஸ் வரும் ரிங் நாட் இந்த ஃப்ளவருக்கு. இந்த மாதிரி ஹாஃப் ஃப்ளவர் போடும்போது சென்டரில் இருக்கிற பெட்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைட்லேயும் பெட்டல்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ரிங் நாட்டை தான் பெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இன்னொரு சைடும் முடிச்சுட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லேயர் பெட்டல் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் லேயர் போட போகிறேன். இந்த செகண்ட் லேயர் வந்து சுகர் பீட்ஸ்க்கு பக்கத்துலேருந்தே த்ரெட் எடுத்துக்கலாம். நாட்ஸ் போடுற மெத்தட் வந்து சேம் தான். நீடில் த்ரெட் ரெண்டு தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே பஞ்ச் பண்ணி மெதுவாக கீழே இழுக்கிறோம். சின்ன ஃப்ளவராக போதும் அப்படின்னா நம்ம சிங்கிள் லேயர் போட்டாலே போதும். கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக வரும்போது இந்த மாதிரி நம்ம ரெண்டு மூணு லேயர்ஸ் போடும்போது அந்த ஃப்ளவரும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ரிங் நாட்ஸ் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. நான் டுட்டோரியல் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி த்ரெட் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு தடவை சிக்காகிற மாதிரி இருக்கும், நாட் வந்து கரெக்டாக வராது. நீங்கள் வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபெக்ஷன் கிடைக்கும். ஆங்கர் த்ரெட்லேயும் நம்ம ரிங் நாட்ஸ் போடலாம். ஆனால் ஆங்கர் த்ரெட் யூஸ் பண்ணும்போது நமக்கு சில்க் த்ரெட் அளவுக்கு ஷைனிங்கும் கலர் ஷேட்ஸும் அதில் கிடைக்காது. அதனால் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போதே சில்க் த்ரெட்லேயே பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எந்த டிசைன் போடுறதுக்குனாலும். இப்போ இந்த ஃப்ளவருக்கு எப்படி என் நாட் போடுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்து மறுபடியும் பஞ்ச் பண்ணிடுங்க. எந்த இடத்துலலாம் கேப் தெரியுதோ அங்கே கூட நம்ம பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் இந்த மாதிரி ரேண்டமாக பஞ்ச் பண்ணால் போதும், நாட் எதுவுமே பிரிஞ்சு வராது. சப்போஸ் உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரேமை திருப்பிட்டு நார்மலாக நாட் கூட போட்டுக்கலாம். இதே மாதிரி ரிங் நாட் ஃப்ளவர்ஸ் இந்த பார்டரில் ஒரு ஸ்பேஸ் விட்டு விட்டு நான் போட போகிறேன். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிங் நாட்ஸ் ஒர்க் வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நடுவில் இருக்கிற இந்த புட்டாஸ்க்கு சர்தோசி யூஸ் பண்ணி நான் லேசி டேசி ஸ்டிச் கொடுக்க போகிறேன். இந்த லேசி டேசி ஸ்டிச்சுக்காக நான் வந்து நார்மல் நீடில் தான் எடுத்திருக்கேன். இந்த நீடில் நம்பர் வந்து 12. இந்த சுகர் பீடுக்கு பக்கத்துலேருந்தே ஃபஸ்ட் நம்ம த்ரெட்டை வெளியில் எடுத்துடலாம். ஒரு 3/4 இன்ச் லென்த்தில் நான் வந்து சர்தோசி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நீடிலுக்குள்ளே கொடுத்துட்டு சர்தோசி வந்து கரெக்டாக அந்த சுகர் பீட் பக்கத்தில் டச்சாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம த்ரெட் எடுத்ததுக்கு பக்கத்துலேயே மறுபடியும் பஞ்ச் பண்ணுறேன். மெதுவாக கீழே இழுக்கணும். அப்போ மேலே இந்த மாதிரி ஒரு லூப் கிடைக்கும். இந்த லூப் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். மிஷின் த்ரெட்டில் நம்ம சிங்கிள் ஸ்டாண்டில் பண்ணுறனால நம்ம போடுற லாக் ஸ்டிச் வந்து வெளியில் தெரியாது. இந்த லூப்பை வந்து கரெக்டான பொசிஷனில் மட்டும் வச்சுட்டு லாக் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த சுகர் பீட்ஸை சுற்றி நான் சர்தோசி லூப் கொடுத்து முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த சர்தோசி லூப்பை நம்ம ஃப்ளவர் ஷேப்புக்கு ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ஒவ்வொரு பெட்டலுக்கு நடுவில் இருந்தும் ஒரு சர்தோசி நான் கொடுக்க போகிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் சர்தோசியில் லேசி டேசி ஸ்டிச் போட போகிறோம் அப்படின்னு. லேசி டேசி ஸ்டிச்சில் ஒவ்வொரு பெட்டலுக்கும் நடுவில் வந்து ஒரு லைன் போன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஒரு சின்ன பீஸ் சர்தோசி கட் பண்ணி பெட்டலுக்கு சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு பெட்டல் மேலே அந்த சர்தோசியை ஓவர்லேப் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். எல்லா பெட்டலுக்கும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு பார்ப்போம். இந்த சர்தோசி லேசி லேசி ஃப்ளவரும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஃப்ளவரை வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக ரேடியண்ட் க்ரீனில் த்ரெட் எடுத்திருக்கேன். 5x5 10 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட் யூஸ் பண்ணி நான் ரெண்டு பெட்டலுக்கும் நடுவில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட போகிறேன். அந்த சர்தோசி லைன் வந்து எந்த இடத்துல முடிஞ்சதோ கரெக்டாக அதே இடத்த பேஸ் பண்ணி இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுறேன். இந்த மாதிரி அட்ராக்டிவ் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளோட டிசைனும் இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியும். பெட்டலுக்கு நடுவில் எல்லாம் இந்த மாதிரி லாங் நாட்ஸ் கொடுத்துட்டு பார்க்கலாம்.
நம்ம ரிங் நாட்ஸ் போடாத ஸ்பேஸில் எல்லாமே சர்தோசி லேசி டேசி ஸ்டிச் கொடுத்து நான் இந்த பார்டர் ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்லீவில் கொடுக்குற பார்டர் தான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக்குக்கும் பேக் நெக்குக்கும் வரும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்குக்கு இதே பார்டர் ஒர்க்கை பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக போதும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த பார்டர் ஒர்க்கோடைய ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல்லேயே நிறைய புட்டா டிசைன்ஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் உங்களுக்கு பிடிச்ச புட்டாஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ கிராண்டாக போடணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இதோட ஸ்லீவில் மட்டும் சின்ன சின்ன பாக்ஸ் ஒர்க் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த பாக்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் வந்து 1 இன்ச்சில் இந்த மாதிரி ஸ்கொயர் வரைஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் லைனில் வந்து 3 ஸ்கொயரும் செகண்ட் லைனில் 2 ஸ்கொயரும் வரைஞ்சிருக்கேன். இதில் வந்து இப்போ எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கொயரோட 4 சைட்ஸையும் நான் சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த கார்னர்லேருந்து த்ரெட் எடுக்கிறேன். ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 சுகர் பீடாகவே நான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் இந்த லைனில். இந்த ஸ்கொயர் ஷேப்பை பொறுத்த வரைக்கும் கார்னர்ஸ் நம்ம எப்படி டர்ன் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. ஸோ பிகினர்ஸ் வந்து அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அந்த லைன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போடுங்க. அதுக்கப்புறம் நீடில் அப்படியே டர்ன் பண்ணி அந்த லாஸ்ட் பீடுக்கு கீழே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைன் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஷார்ப்னஸ் வந்து அழகாக நீட்டாக கிடைக்கும். இதே மாதிரி இந்த ஸ்கொயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்தது இந்த சுகர் பீட்ஸுக்கு உள்ளேயும் வெளியேயும் ஆன்டி கலர் ஜரி யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் வச்சு அவுட்லைன் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டர் ஸ்கொயர் கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் இன்னர் ஸ்கொயர் பண்ணலாம். இந்த செயின் ஸ்டிச் வச்சு நம்ம அவுட்லைன் கொடுக்கும் போதும் அந்த ஷார்ப்னஸில் வந்து கரெக்டாக டர்ன் பண்ணி கொண்டு போகணும். நம்ம எந்த சைடு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பி ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுட்டு செயின் கண்டினியூ பண்ணோன்னா ஷார்ப்னஸ் வந்து நீட்டாக கிடைக்கும். இதெல்லாமே நம்ம பேசிக் வீடியோஸ்லேயே பார்த்துட்டோம் நிறையா. இப்போ அவுட்டர் ஸ்கொயரில் சரி லைன் கொடுத்த மாதிரியே இன்னர் ஸ்கொயர்லையும் அதே சரி லைன். இதில் சரி த்ரெட்டுக்கு பதிலாக கான்ட்ராஸ்ட் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியும் இதே மாதிரி செயின் ஸ்டிச் போடலாம். இப்போ இந்த பாக்ஸ்க்கு நடுவில் நான் வந்து சர்தோசி லேசி டேசி ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஃப்ளவர் போட போகிறேன். அந்த ஃப்ளவரோட சென்டருக்கு வந்து ஒரு சின்ன கோல்டன் கலர் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். ஸ்டோன் வந்து நல்லா காயட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதில் ஒர்க் பண்ணலாம். இந்த ஸ்டோன் வந்து இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இதை சுற்றி நான் வந்து 6 பெட்டலில் லேசி டேசி ஸ்டிச் போட போகிறேன் சர்தோசி யூஸ் பண்ணி. இதுக்காக 3/4 இன்ச் லென்த்தில் நான் சர்தோசி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம பார்டரில் பண்ண அதே மாதிரி தான். இந்த ஸ்டோனுக்கு பக்கத்துலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டில் சர்தோசி லோட் பண்ணிவிட்டு நம்ம த்ரெட் எடுத்ததுக்கு பக்கத்துலேயே மறுபடியும் பஞ்ச் பண்ணுறேன். அப்போ இந்த சர்தோசி வந்து ஒரு சின்ன லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதை வந்து ஃபஸ்ட் நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 1 பெட்டல் போட்டிருக்கேன். இதே மாதிரியே இந்த ஸ்டோனை சுற்றி இன்னும் ஒரு 5 பெட்டல்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ சர்தோசி லூப் கொடுத்து இந்த 6 பெட்டலும் நம்ம போட்டாச்சு. அடுத்தது ஒவ்வொரு பெட்டலுக்கு நடுவில் இருந்து த்ரெட் எடுத்து சின்ன பீஸ் சர்தோசி லோட் பண்ணி அது ஸ்ட்ரைட்டாக கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ இந்த சர்தோசி லைனும் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. அடுத்தது இந்த ஒவ்வொரு பெட்டலுக்கும் நடுவில் வந்து நான் டார்க் க்ரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி சின்ன சின்ன ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட போகிறேன். 5x5 10 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு. 2 பெட்டலும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துலருந்து த்ரெட் எடுத்துகிட்டு நீட்டில் த்ரெட்டில் ஒரே ஒரு தடவை ரொட்டேட் பண்ணி பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணுறேன் ஒரு சின்ன ஃப்ரெஞ்ச் நாட். இதே மாதிரி 2 பெட்டலுக்கும் நடுவில் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுக்க போகிறேன். டார்க் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கும் போது இந்த டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியுது. இதே மாதிரி மற்ற பாக்ஸும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஸ்லீவ் வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்லீவ் டிசைன் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கும் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.